வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ ஒருவர் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. இதை பற்றியான ஒரு அழகான கதை பார்ப்போமா? ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் பொருளாதார மேதையாக இருந்தார். பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அவர் ஆலோசனையை நாடினர். ஒரு நாள் ஊர் தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக, ஐயா அறிஞரே, நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது. ஆனால் உங்கள் பையன் ஒரு அடி முட்டாளாக இருக்கிறானே. தங்கம் வெள்ளி இவற்றுள் அதிக மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால், அவன் வெள்ளி என்று சொல்கிறான். வெட்க கேடு என்று கூறினார். அறிஞர் மிக வருத்தத்துடன் பையனை அழைத்து, தங்கம் வெள்ளி இவை இரண்டில் எது அதிகம் மதிப்பு வாய்ந்தது என்று கேட்டார். பையன் தங்கம் என்று தெளிவாக கூறினான். அதற்கு அவர், ஊர் தலைவர் கேட்கும் போது ஏன் வெள்ளி என்று சொன்னாய் என்று கேட்டார். அதற்கு பையன், தினமும் நான் பள்ளி செல்லும் போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறு கையில் வெள்ளி நாணயமும் வைத்து கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்து, இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள் என கூறுவார். நான் உடனே வெள்ளியை எடுத்து கொள்வேன். உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள். நான் இந்த நாணயத்துடன் போய்விடுவேன். இது ஓராண்டாக நடக்கிறது. தினம் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது. நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றுவிடும். எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்று போகும். எனவேதான் என்று கூறினான். அறிஞர் திகைத்து போனார். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒருவரின் வெற்றி மற்றவருக்கு தோல்வியாக இருக்கலாம். அதே போல ஒருவரின் தோல்வி மற்றவருக்கு வெற்றியாக இருக்கலாம். இந்த கதையில் எல்லோருக்கும் இந்த சிறுவனை பார்க்கும் போது முட்டாளாக தானே தெரிந்தது. ஆனால் அவனுக்கு கிடைத்தது வெற்றியா தோல்வியா? நீங்களே யூகித்து பாருங்கள். சாய்ராம்.